வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம சிக்னேச்சர் பற்றியும் ப்ரஷ் கட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த வேலைகளை வந்து நம்ம டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகிறத வந்து கம்மி பண்ணுது, அதுக்கப்புறமா ஆட்கள் தேவை எப்படி வந்து குறைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை பயன்படுத்திகிட்டு இருக்க ஒரு விவசாயிகிட்ட போய் கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என்னோடய பேர் சேகரன். இந்த ப்ரஷ் கட்டை வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க, இதோட பர்பஸ் என்ன? பர்பஸ் வந்து மாட்டுக்கு தீவனம் வெட்டவும், ஆட்டுக்கு தீவனம் வெட்டவும், மல்பரி வந்து செடியை வந்து கவாத்து பண்ணுறதுக்கு, முழுச்ச இது பூஞ்செடி பூச்செடி இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை கவாத்து பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. சரிங்க, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆணாக்குனால வந்து இதை வெட்டிடுறீங்க. இப்போ வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து நீங்கள் இல்லாத நேரத்தில் வந்து வயலில் போய் வேலை செய்யணும், இதை வச்சு வேலை செய்யணும்னா ஈஸியாக வேலை செய்யணும். இல்லை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். மொத்தம் டோட்டல் வெயிட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 to 9 kg தான் வரும். சரிங்க, உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ வந்து இது எவ்வளோ நேரம் வந்து ஒரு 1 liter பெட்ரோல் ஊற்றுறோம், எவ்வளோ நேரம் வந்து இதை வச்சு நம்ம கட் பண்ணலாம்? அதாவது ஒர்க்கை பொறுத்து 1 liter பெட்ரோலுக்கு ஆவரேஜாக வந்து ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ரன் ஆகும். இது வந்து 4-stroke இன்ஜினு. சரி, வெயிட்டு லைட் வெயிட்டு, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் 2-stroke இருக்குது? ஆ, 2-stroke இருக்குது. அது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறோன்னா கொஞ்சம் லோடு அதிகமாக இருக்கிற வேலைக்கு அது 2-stroke யூஸ் பண்ணுவாங்க. சரிங்க, அடுத்ததாக வந்து இந்த ஷாப்கட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால எதெல்லாம் நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம்? இப்போ வந்து ஒரு ஆட்கூலியை வந்து கம்மி பண்ணலாமா? டைம் வந்து அதாவது ஒரு 5 பேர் செய்ய வேண்டிய ஒரு தட்டையாக இருக்கிறோம் அப்படின்னா இது 5 பேர் செய்ய வேண்டிய வேலையை வந்து இது நம்ம ஒரே ஆளே பண்ணலாம். அதாவது அந்த லேபரனுடைய காஸ்ட்டோட பெட்ரோல் காஸ்ட்டு கம்மியாக தான் வரும். சரிங்க, நார்த் இந்தியா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோதுமை நெல் எல்லாமே இதில் எடுத்துக்கிட்டுருக்குறாங்க. அப்புறம் நம்ம இந்த ரோட் சைடு இருக்கிற பில்லு வெட்டுறது, அதாவது மேன் பவரை வந்து குறைக்கிறது ப்ரஷ் கட்டர். சரிங்க, முதல்ல வந்து நம்ம ப்ரஷ் கட்டரை பற்றி பார்த்தோம், இப்போ வந்து நம்ம சிக்னேச்சர் பற்றி பார்க்கலாம். இந்த சிக்னேச்சர் வந்து நீங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறீங்க, என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறீங்க? இந்த சிக்னேச்சர் வந்து கவாத்து பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது கவாத்துனா எது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மாஞ்செடி, மாதுளை, கொய்யா செடி, இதெல்லாம் அதாவது மல்பரி செடி, இதெல்லாம் கவாத்து பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தேவையானதை தளிரை விட்டுட்டு தேவையில்லாத கட் பண்ணும்போது மறுபடியும் அதிகமாக வந்து புதுசாக தளிர் வந்து உண்டாகுது. அந்த தளிர் வர்றதுனால நம்மளுக்கு அதிக பூ எடுத்து அதிக ஈல்டு வரும். சரிங்க, இந்த நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த சிக்னேச்சருக்கு பதிலாக வேற என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க? சிக்னேச்சருக்கு முன்னாடி வந்து கத்தி தான், அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க கொடுவாள் கத்திம்பாங்க. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்து வெட்ட வேண்டியது வரும், வெட்டுறது நம்ம மேலேயும் படும், படும்போது நம்மளுக்கு வந்து காயம் வரும். இந்த சிக்னேச்சரில் அந்த மாதிரிக்கு பிரச்சனை கிடையாது, யூஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அதே டைமில் கவாத்தும் வந்து கரெக்டாக ஈவனாக பண்ணுறதுனால செடி வந்து துளிர் வெட்டுறது அதிகமாக துளிர் விடும், அதாவது போத்து வர்றது அதிகமாக போத்து வர்றது அதிகமாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ் அதாவது அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிஜே அக்ரிகல்ச்சர் அந்த ஹேஷ்டேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற அக்ரிகல்ச்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.